இந்த வீடியோவில் ஸ்கூல் எஜுகேஷன் நீட் ஜே எக்ஸாம் டெஸ்ட் 11 பேசிக் கான்செப்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கொஸ்டின் நம்பர் 25 வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஸ்டின் பாருங்கள், த காம்பவுண்ட் ஹேவிங் ஒன்லி பிரைமரி ஹைட்ரஜன் ஆட்டம், ஓரிணைய ஹைட்ரஜன் அணுக்கள் மட்டும் கொண்ட சேர்மம் இது, நாலு சேர்மம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ப்ரைமரி அப்படின்னா தெரியணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ப்ரைமரி ஹைட்ரஜன் கேட்டிருக்காங்க. ப்ரைமரி ஹைட்ரஜன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்க, எந்த ப்ரைமரி கார்பனில் உள்ள ஹைட்ரஜன், ப்ரைமரி அதாவது தமிழில் வந்து ஓரிணைய கார்பனில் உள்ள ஹைட்ரஜன் பேர் தான் என்னது, ப்ரைமரி ஹைட்ரஜன். அப்போ ப்ரைமரி கார்பன் கண்டுபிடிக்க தெரியணும். சிம்பிளாக பாருங்கள், ஒரு ஆர் குரூப்போட ஒரு கார்பன் இருந்துச்சு அப்படின்னாக்க இது வந்து ஓரிணைய, அதே கார்பன் ரெண்டு ஆர் குரூப் கூட இருந்துச்சு அப்படின்னாக்க இது ஈரிணைய. இந்த கார்பன் வந்து மூணுமே ஆர் குரூப் கூட இருக்குது அப்படின்னாக்க அது மூவிணைய. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இப்போ இந்த ஹைட்ரஜன் இருக்குது பாருங்கள், இந்த CH3 இந்த இந்த இதுதான் அது ஓரிணைய ஹைட்ரஜன், இது ஓரிணைய கார்பன். இந்த கார்பன் உள்ள இந்த ஹைட்ரஜன் பேர் என்ன, ஓரிணைய ஹைட்ரஜன். இது ஈரிணைய கார்பன், இந்த ஹைட்ரஜன் வந்து என்னது, ஈரிணைய ஹைட்ரஜன். இது மூவிணைய கார்பன், இந்த ஹைட்ரஜன் மூவிணைய ஹைட்ரஜன். அப்போ இந்த நாலு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனில் உள்ள காம்பவுண்டுக்கு ப்ரைமரி ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, ஐசோபியூட்டேன். அதாவது இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னாக்க இப்படி தான் இருக்கும். இதான் வந்து என்னது, ஐசோபியூட்டேன். ஐசோனால் ஒரு கார்பனில் ரெண்டு CH3 இருந்துச்சு, அதுக்கு பேர் ஐசோ. பாக்கி நீங்கள் ஃபில் பண்ணினா இங்கே CH3 வரும், இங்கே வந்து ஹெச் வந்துடும். அப்போ இந்த காம்பவுண்டில் பாருங்கள், இது பார்த்தீங்கனாக்கா இந்த கார்பன் கூட இங்கிட்டு ஒரு CH3, இங்கிட்டு ஒரு CH3, இங்கிட்டு ஒரு CH3, இது வந்து அது ஒரு மூவிணைய கார்பன். இது வந்து ஒரு பக்கம் தான் வந்து என்ன இருக்குது, எல்லாமே இணைஞ்சிருக்கு. இது வந்து ஓரிணைய கார்பன், இது ஓரிணைய கார்பன், இது ஓரிணைய கார்பன். அப்போ இதில் ஓரிணைய ஹைட்ரஜனும் இருக்குது, மூவிணைய ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இது ஆப்ஷனாக இருக்க முடியாது. அடுத்தது ஆப்ஷன் பி பாருங்கள், 2,3-dimethylbutene. அப்போ 1, 2, 3, 4 பியூட்டு, ஈன்னா டபுள் பாண்டு, ரெண்டாவது பொசிஷன், மூணாவது பொசிஷனில் மெத்தில். ஸோ இதுதான் செகண்ட் பொசிஷன், இது 1, இது 2. ஸோ செகண்ட் பொசிஷன் இங்கே வந்து ஒரு மெத்தில், அப்புறம் தேர்ட் பொசிஷன் இங்கே வந்து ஒரு மெத்தில். ஸோ இங்கே CH2 வந்துடும், இங்கே வந்து என்ன ஆயிரும், ஹெச் வந்துடும், இங்கே CH3 வந்துடும். இதான் 2,3-dimethylbutene. இப்போ இதில் நீங்கள் இந்த ப்ரைமரி செகண்டரி கார்பன் பார்த்தீங்கன்னாக்க, இது ப்ரைமரி கார்பன், இது ப்ரைமரி கார்பன், இது டெர்ஷரி. இங்கிட்ட ஒரு CH3, இங்கிட்ட ஒரு CH3, இங்கிட்ட ஒரு குரூப் இருக்குது. ஸோ இதுனது, இது டெர்ஷரி, இதுவும் வந்தனது, இதுவும் டெர்ஷரி கார்பன், இது ப்ரைமரி கார்பன், இது ப்ரைமரி கார்பன். அப்போ இங்கே ப்ரைமரியில் பார்த்தீங்கனாக்க ஹைட்ரஜன் இருக்குது, ப்ரைமரி ஹைட்ரஜன் இருக்குது. அதே நேரத்தில் இந்த இடத்துல பாருங்கள், இந்த டெர்ஷரி கார்பனில் ஹைட்ரஜனே கிடையாது, இதை விட்டுடலாம். ஆனால் இந்த டெர்ஷரி கார்பனில் ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது, டெர்ஷரி ஹைட்ரஜனும் இருக்குது. அடுத்தது ஆப்ஷன் சி பாருங்கள், ஆப்ஷன் சி பாருங்கள், சி என்ன இருக்குது, சைக்ளோஹெக்சேன். சைக்ளோஹெக்சேன் இதுதான், சைக்ளோஹெக்சேன். ஆறு கார்பன் ரிங்கில் இருக்கும். ஸோ இங்கே தான் இருக்கும் CH2, இங்கே CH2, இங்கே CH2, சி இது கூட H2, சி இது கூட H2, சி இது கூட H2. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு கார்பன், இந்த கார்பன் எடுத்திங்கனாக்கா இங்கிட்ட ஒரு ஆர் குரூப், இங்கிட்ட ஒரு ஆர் குரூப். ஸோ இது என்னது, செகண்டரி கார்பன். எல்லா கார்பன் அது செகண்டரி கார்பன். ஸோ த ஹைட்ரஜன் இட் இஸ் கால்டு செகண்டரி ஹைட்ரஜன், ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பியும் கிடையாது, சியும் கிடையாது. கடைசியாக ஆப்ஷன் டி பாருங்கள், ஆப்ஷன் டிங்கிறது என்ன, ப்ரொப்பைன். ப்ரொப்பைன் இது ஒயின், ஐன் ரைட்டுங்களா. ஸோ 1, 2, 3 ப்ரப்னா 3, ஐன்னா ட்ரிபிள் பாண்டு. நீங்கள் சேர்ச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு ஹெச், இங்கே ஹெச் வராது, நாலுமே பாண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து 3H. இதில் நீங்கள் பாருங்கள், இது இது வந்து செகண்டரி கார்பன் இது, ஆனால் இதில் ஹைட்ரஜன் இருக்கா, இல்லை. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ண அவசியம் இல்லை, அவங்க ஹைட்ரஜன் தான் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரைமரி கார்பன், இது வந்து ஒரு ப்ரைமரி கார்பன். அப்போ இதில் ப்ரைமரி கார்பன் இருக்குது, அந்த ப்ரைமரி கார்பனில் ஹைட்ரஜன் இருக்குது,
செகண்டரி கார்பன் இருக்குது, ஆனால் அதில் என்ன இல்லை, ஹைட்ரஜன் இல்லை. ஸோ ப்ரைமரி ஹைட்ரஜன் மட்டும் கொண்ட சேர்மை எது? ஆப்ஷன் டி, தட் இஸ் ப்ரொப்பைன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.